மீடியா 7 செய்திகளுக்காக ஐஸ்வர்யா. கோவை விமான நிலையத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஸ்டாலின் விளம்பரம் தேட ஒருநாள் நீலகிரி செல்வார், ஆனால் நாங்கள் அப்படியல்ல என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்டாலின் அதோடு முடிந்துவிடும் எனவும் தெரிவித்தார். நாளை டெல்டா பாசன விவசாயிகளுக்கு மேட்டூர் அணையில் நீலகிரி மாவட்டத்தில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளை பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லவும், நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்வையிட்டு தேவையான நடவடிக்கைகளுக்கு துணை முதலமைச்சர் சேலம் செல்கிறார் என தெரிவித்தார். துணை முதலமைச்சர் அவர்கள் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கும், நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்பை நேரடியாக பார்த்து அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதற்கும் அவர் நீலகிரி மாவட்டத்தில் செல்ல இருக்கின்றார். தவறான கருத்து. கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் ஆகும். ஆரம்பித்து கிட்டத்தட்ட 70 பில்லர் போடப்பட்டு விட்டது. எஞ்சிய பில்லர்கள் வேக வேகமாக போடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. தகுந்த பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது. அங்கே தண்ணி வீணாகாமல் தடுப்பதற்கு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஸ்டாலின் விளம்பரப்படுத்தி தான் போயிருக்காரா? ஸ்டாலின் அங்கே பார்வை விடுவதற்கு விளம்பரப்படுத்த தான் போயிருக்காரா? அவர் எதிர்கட்சியாக இருக்கிறார். ஆளுகிட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. எங்கள் அரசை சார்ந்த வருவாய்த்துறை அமைச்சர்கள் பாதிப்புக்குள்ளான அடுத்த நாளே நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேணுமோ அத்தனை நடவடிக்கை எடுப்பதற்கு ஆணையிட்டு அதன் அடிப்படையிலே வேகமாக துரிதமாக நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆகவே ஸ்டாலின் அவர்கள் தான் விளம்பரத்தை தேடுவதற்காக அங்கே சென்றிருக்கின்றார். ஒரு நாள் செல்வார், அவ்வளவுதான். நேற்றைய தினம் இன்றைய தினம் மக்களை பார்த்துவிட்டு பத்திரிகை ஊடக நிமித்தத்திலும் விளம்பரத்தை செய்துவிட்டு போய்விடுவார். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நடைபெற்றுள்ள இந்த மலைச்சரிவுகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையான நிவாரணத்தை நாங்கள் செய்வோம். அதற்காக நாங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு அரசுடைய கவனத்தில் கொண்டு வந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கு நிவாரணப் பணியை மேற்கொள்வதற்கு அரசு துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதுதான் பார்வையிட்ட பிறகு எவ்வளவு சேதம் மதிப்பீடு செஞ்ச பிறகுதான் மத்திய அரசிலிருந்து நிதி கோர முடியும். அதற்கு தான் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலை கூறி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற அதையெல்லாம் சேகரித்து அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு துறைக்கும் மதிப்பீடு செய்யப்பட்டு மதிப்பீட்டின் அடிப்படையிலே மத்திய அரசிற்கு உதவி கோரப்படும். அவர் எதை கொண்டாந்தாலும் எதிர்த்து சொல்லிட்டு தான் இருக்காரு. நல்லதை எது செய்கிறாங்க ஐயா? நல்லதே எது செஞ்ச மாதிரி கிடையாது. திராவிட முன்னேற்ற கூட்டணி நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதற்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள்? கடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் எந்த அளவுக்கு நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்தால் என்று அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த தேர்தலில் அது வெளிச்சத்துக்கு வந்துட்டு இப்பொழுதும் அது மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. மாநில அரசு அதுக்கு துணை நிற்கிறது. நிதி உதவி கொடுக்கல, நிவாரணப் பணிகளை செய்யணும் சொல்லியிருக்கு தானே. அந்த தானே நிதி தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நிவாரணப் பணிகள் அரசின் மூலமாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்படும். கஜா புயல் வந்தது. கஜா புயல் வந்த பொழுது எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அங்கேயே தங்கியிருந்து நிவாரணப் பணிகளை மேற்கொண்டார். அதேபோல் மாண்பு துணை முதலமைச்சர்களும் நானும் அங்கேயே சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணத்தை நாங்கள் செய்தோம். அது மட்டுமல்ல, அங்கே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்ட மின்சாரத்தை முழுவதும் இணைப்பு கொடுக்கின்ற அளவிற்கு மாண்புமிகு மின்துறை அமைச்சர் அங்கேயே தங்கியிருந்து
மின்சாரத்துறை ஊழியர்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டு மக்களுக்கு தடையில்லா மின்சாரத்தை நாங்கள் தான் கொடுத்தோம். ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அப்படியே போவார், சீன் காட்டுவார், உங்களை போயிருக்கின்ற ஊடகங்களுக்கு பேட்டி கொடுப்பார், பத்திரிகை செய்தி வரும், அதோடு மறைஞ்சு போயிடும். எங்களுடைய நிலை அப்படி அல்ல. நாங்கள் போய் பார்வையிட்டு வந்த பிறகு என்னென்ன பாதிப்புகள் ஆயிருக்குதோ அந்த பாதிப்புகளும் சரி செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்.